அப்போஸ்தலர் 13:22. தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான். தாவீதை கர்த்தர் தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் என்று சொல்கிறார். அப்பொழுது தாவீதுக்குள்ளாயிருந்த குணாதீசங்கள் என்ன? தேவன் தன்னுடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனிதன் என்று சொல்லும் பொழுது அவனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்தது? அவனை ஏன் தேவன் அப்படி சொல்கிறார்? எனக்கு சித்தமானவெல்லாம் அவன் செய்வான் என்று சொல்லி தேவன் சர்டிஃபிகேட் கொடுக்கிறார். இந்த நாளில் வேத சத்தியத்தின் வழியாக நாம் தியானிப்போமாக. சங்கீதம் 51:11 சொல்கிறது, உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாமலும். தாவீதுக்குள்ளாய் ஒரு பாவ அறிக்கையின் சபம் இருந்தது. தேவ சமூகத்தில் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்க எல்லா பாவத்தையும் அறிக்கை செய்வது மாத்திரமல்ல, இந்த பாவத்தை நிமித்தம் பரிசுத்த ஆவியானவர் என்னை விட்டு போய்விடக்கூடாது என்று சொல்லி, உமது பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாமலும் இருவன் என்று சொல்லி தன்னை தாழ்த்தி அர்ப்பணிக்கிற ஒரு சுவாபத்தை காண்கிறோம். இது தேவனுக்கு பிரியமான ஒரு சுவாபம். தேவ சமூகத்தில் பாவ அறிக்கை செய்ய வேண்டும் என்று தேவன் அதை விரும்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மை விட்டு போகக்கூடாதபடிக்கு நம்ம எப்பொழுது பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தாவீது சொல்கிறார், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது, எனக்கு தெரியும் நான் என்ன பாவம் செஞ்சேன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் அறிக்கை செய்கிற ஒரு மனிதராக இருக்கிறார். 1 Samuel 17:45-46 சொல்கிறது, நானும் நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தில் வருகிறேன். இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டென்று பூலோகத்தார் எல்லோரும் அறிந்து கொள்வார்கள் என்று சொல்கிறார். இந்த நாளிலும் தாவீதுடைய விசுவாசத்தை இந்த இடத்துல நாம் காண்கிறோம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். தேவன் சொல்கிறார், அற்ப விசுவாசியே என்று. சில அவர் அற்புதம் செய்ய முடியாத காரணம் விசுவாசம் இல்லாததான். ஆனால் இந்த தாவீதுக்குள்ளேயோ விசுவாச வரம் இருந்தது. அவன் சொல்கிறான், நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தரின் நாமம் என்று வருகிறேன் என்று சொல்கிறான். அது ஒரு யுத்த களம். அதனால் அவன் என்ன சொல்றான், இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் என்று சொல்கிறான். அது மாத்திரமல்ல, தேவன் ஒருவர் உண்டு என்று உலகத்தார் எல்லோரும் அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லி விசுவாசத்தோடு கடந்து போய் அந்த கோலியாத்தை வீழ்த்துகிறான். அவனுக்கு எந்த ஒரு ராஜ உடையோ வஸ்திரமோ கிடையாது. அவனுக்குள்ளாய் இருந்தது சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தை பற்றின விசுவாசமே தான். தேவன் இந்த விசுவாசத்தை தான் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் எவ்வளோ பெரிய போராட்டம் சத்துருவின் வல்லமைகளாக இருந்தாலும் மேற்கொள்வோம் என்ற விசுவாசத்தை நமக்குள்ளாய் இருக்க வேண்டும் என்று தேவன் நமக்கு விரும்புகிறார். 3வதாக சங்கீதம் 27:4 சொல்கிறது, கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதே நாடுவேன். கர்த்தருடைய சமூகத்தை அவர் தேடுகிறார். கர்த்தருடைய பிரசன்னத்தை அவர் தேடுகிறார். கர்த்தருடைய மகிமையை அவர் தேடுகிறார். கர்த்தருடைய வல்லமையை அவர் தேடுகிறார். கர்த்தரோடையே இருக்க வேண்டும் என்று தேடுகிறார். ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் கர்த்தரோடையே இருக்கணும்னு சொல்கிறார். இதுதான் தேவனுக்கு பிரியமாய் தேவன் சொல்கிறார், தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாய் கண்டேன் என்று. இந்த நாளில் நம்மளோட வாழ்க்கையில் அவர் ஒரு ராஜா. அவருக்கு எத்தனையோ பணிகள் உண்டு, காலையிலேருந்து நைட் வரைக்கும் அவருக்கு எத்தனையோ அலுவல்கள் உண்டு. ஆனால் அவர் சொல்வதெல்லாம், நான் கர்த்தரிடத்தில் ஒன்றை தான் கேட்டேன், அதே தான் நாடுவேன். தேவனுடைய சமூகம், தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய மகிமை, தேவனுடைய இரக்கம், தேவனுடைய கிருபை, தேவனுடைய காரியம், இந்த கர்த்தருடைய ஆலயத்திலே நான் தங்கியிருக்க தான் விரும்புகிறேன், உலகத்தின் காரியங்கள் அல்ல என்று சொல்கிறேன். இதுதான் தேவனுக்கு பிரியமாய் தேவனுடைய இருதயத்துக்கு ஒரு மனிதனாய் இருப்பதற்கு காரணம். 1 Samuel 30:6 சொல்கிறது, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். தாவீது நெருக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆனால் அவன் யாரையும், எந்த மனிதர்கள், அவனுக்கு அதிகாரம் இருந்தது, பதவிகள் இருந்தது, மனித தயவுகள் இருந்தது, ஆனால் அவன் எதையுமே நாடாமல் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான். இதுதான் கர்த்தர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற ஒரு காரியம். எந்த சூழ்நிலையிலையும் யாரையும் நோக்கி பார்க்காத பதில், நீ என்னை நோக்கி பாரு, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறுத்துறவு கொடுப்பேன் என்று சொல்கிறார். அப்ப தாவீதுக்குள்ளாயிருந்த நெருக்கப்பட்ட சூழ்நிலை, அழுத்தப்பட்ட சூழ்நிலை, பாரப்பட்ட சூழ்நிலை, முடிவெடுக்க முடியாத தனிமையற்ற சூழ்நிலை, மனுஷருடைய நிந்தனையின் சூழ்நிலை, அழுகையின் சூழ்நிலை. ஆனால் அவர் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டு ஆண்டவரே நீங்க தான் சொல்லி நிற்கிறார். இந்த குணத்தை தான் கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறார்.
சங்கீதம் 119:164 சொல்கிறது, உம்முடைய நீதி நியாயங்களின் நிமித்தம் ஒரு நாளில் 7 தரம் அவை துதிக்கிறேன் என்று தாவீதுக்குள்ளாய் கர்த்தருடைய சமூகத்தை தேடுகிற அந்த மனிதருக்குள்ளாய் துதிக்கிற அபிஷேகம் இருந்தது. துதிக்கின்றான், நீதி நியாயங்களை குறித்து 7 தரம் துதிக்கிறாராம். அப்பொழுது அவருக்குள்ள ஒரு நன்றி இருதயம் இருந்தது. இந்த நாளிலோ கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில நன்றி இருதயத்தை எதிர்பார்க்கிறார். அவர் நம்மளோட வாழ்க்கையில எத்தனையோ நீதியான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். நம்மளோட வாழ்க்கையில் அணுதினமும் கர்த்தருடைய நீதி வெளிப்படுகிறது. நாம் எத்தனை முறை தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம்? இந்த தாவீது 7 தரம் நன்றி செலுத்துகிறாராம், 7 தரம் கர்த்தரை துதிக்கிறாராம். அவருடைய நீதியை சொல்லி, அவருடைய நியாயத்தை சொல்லி, இந்த நாளிலோ நம்மளோட வாழ்க்கையில கர்த்தர் அணுதினம் செய்கிறது அவருடைய நீதியான காரியங்கள் தான். நம்மளோட வாழ்க்கையில செய்கிறது அவருடைய நியாயத்தின் காரியங்கள் தான். கர்த்தர் ஒரு நாளும் தன்னுடைய நீதியை மாத்திரம்தான் நம்ம வாழ்க்கையில செய்வார் என்பதை நாம் அறிந்து எத்தனை தரை நம் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நாம் கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாய் கர்த்தர் நம்மளையும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த சுவாபங்கள் நமக்குள்ளாய் இருக்குமா என்று சொன்னால், நிச்சயமாக தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனா கண்டேன் என்று சொன்ன தேவனுடைய வார்த்தை நம்மை கொண்டும் சொல்லும். இந்த நாளில் நாம் செபிப்போமாக, ஆண்டவரே உமக்கு சுத்தமானதெல்லாம் செய்யும்படியாய், எங்களோட வாழ்க்கையில் ஆண்டவரே எங்களோட வாழ்க்கையில் ஒரு பாவ அறிக்கை இருக்கும்படியாய், ஆண்டவரே எங்களோட வாழ்க்கையில் ஆண்டவரே விசுவாச வரம் இருக்கும்படியாய், எங்களோட வாழ்க்கை தேவ சமூகம் இருக்கும்படியாய், எங்களோட வாழ்க்கையில கர்த்தரையே சார்ந்து நிற்கும்படியாய், எங்களோட வாழ்க்கையில நன்றி இருதயம் இருக்கும்படியாய் தாவீதே போல எங்களை மாற்றுவீராக என்று சொல்லி ஜெபிப்போமாக, ஜெபிப்போமாக. எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே, இந்த ஆசீர்வாதமான வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா தாவீதே ஆண்டவரே, உங்களுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாய் கண்டேன் என்று சொன்னீங்களேப்பா. நாங்களும் என்னைக்கும் உங்க இருதயத்திற்கு பிரியமான பிள்ளைகளாய், குடும்பங்களாய், ஆண்டவரே பரிசுத்த சந்ததியாய் வாழ எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. ஆண்டவரே உமக்கு சுத்தமானவர் செய்கிற குடும்பமா எங்களை மாற்றுங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தேவ கரத்தில் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்புக் கொடுக்க, ரத்த கோட்டைகளை மூடி மறைத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.